ஸ்ரீவான் வெங்கடநாதாரிய சரிதாக்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யமே சந்நிதத்தாம் சதாஹிருதி அஸ்மத் குருபரம்பராயே நமஹ. இதுவரையும் க்ஷணிகவாதம் எப்படி எப்படிலாம் வரும் அப்படின்னு அவ சொல்லச்ச அதற்கெல்லாம் சமாதானம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ க்ஷணிகவாதத்துல தோஷம் சொல்லணும். க்ஷணிகவாதம் வராது அப்படின்னு சொல்றது ஒரு விதம், அவ சொல்ற யுக்திய அடிக்கிறது. இப்பவும் அது மாதிரிதான் சாதிக்க போற. ஆனா அவ சொன்ன அனுமானங்கள் எல்லாம் தூஷிக்கிறதுக்கோசனம் இது வரையும் தான் போயிட்டு இருந்தது. இப்ப என்னன்னா இவ வந்து அவளுடைய பட்சமே சரியில்லை, எல்லா விதத்திலையும் தோஷக்கிரஸ்தமா இருக்குது அப்படின்னு சாதிக்க போற. அதுக்கோசரம் இந்த 29வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். சுவாமி என்ன கேக்குற, அவளை பார்த்துட்டு நீ க்ஷணிகவாதம் சொல்ற யோஜியோ, நீ க்ஷணிகவாதம் சொல்றது எப்படி சொல்ற, நீ சொல்ற. ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம், என்னென்ன பார்த்திருக்கோம், அவ பௌத்தா என்ன சொல்றா, பௌத்தா என்ன சொல்றா அப்படின்னுட்டு பார்த்திருக்கோம். அதாவது இது 4 பௌத்தால் இருக்கான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுல இப்போ வைபாஷிகன் சௌத்ராந்திகன் இவ ரெண்டு பேரும் வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களை ஒத்துக்கிறா, ஆனால் அது க்ஷணிக்கம் அப்படின்னு அவ சொல்ற. அதே மாதிரி யோகாச்சாரன் வஸ்துவே கிடையாது, ஞானம்தான் வஸ்துவாக தெரியறது அப்படின்னு அவன் சொல்றான். அதனால என்ன ஆகுதுன்னா விஞ்ஞானம்ன்றது ஒண்ணு இருக்குது, அதுவும் க்ஷணிகம்தான். நம்ம சொல்றோம் இல்லையோ அகம் நான் அப்படிங்கிறது தான் ஆத்மா அப்படின்னு நாம சொல்றோம், அதையும் அவ ஒத்துக்க மாட்டேங்கிறாவ. அதனால அவளுக்கெல்லாம் நைராத்மியவாதிகள், ஆத்மாவையே ஒத்துக்காத வெறும் ஞானம் தான் இருக்கு, எதுவுமே இல்ல ஞானம்தான் இருக்கு அப்படின்னு சொல்றான் யோகாச்சாரம். இதனா போகட்டும், எப்படியா இருந்தாலும் ஒரு வஸ்து அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் கல்பிதங்கள், அதெல்லாம் இருக்கு, ஒரு க்ஷணம் தான் இருக்கு அப்படின்னு அவ சொல்ற. இந்த க்ஷணம் தான் இருக்கிறது இருக்கிறதுன்றதுக்கு எப்படி சொல்றா அப்படின்னாக்கா நையாயிகா என்ன சொல்றா, நீ ஆத்மாவும் க்ஷணிகம்னு சொல்ற, ஆத்மா க்ஷணிகம்னு சொல்ற, இந்த அச்சேதன வஸ்துக்களும் க்ஷணிகம்னு சொல்ற. ஏன்னாக்கா ஒவ்வொரு க்ஷணத்தையும் ஒரு வஸ்து அழிஞ்சிட்டு இன்னொரு வஸ்து இதுவாகிறது அப்படின்னு நீ சொல்ற, உற்பத்தி ஆகுதுன்னு அந்த மாதிரி சொன்னியானாக்கா. இப்போ நான் சின்ன வயசுல ஏதோ என் கிராமத்துல ஏதோ ஒரு வஸ்துவை நான் பார்த்திருக்கேன். இப்போ நான் சின்ன வயசுலன்றது என்னுடைய 5 வயசுலயோ 7 வயசுலயோ பார்த்திருக்கேன், இப்போ 59 வயசு ஆறுது. இப்ப நான் போறேன் அந்த கிராமத்துல அந்த இடத்த பாக்குறேன், நான் படிச்ச பள்ளிக்கூடத்தை பாக்குறேன், இப்ப அதெல்லாம் நீ ஞாபகம் வருது, இந்த ஸ்கூல்ல தானே நான் படிச்சேன், இங்க தானே நான் இருந்தேன் அப்படின்னா வருதா இல்லையா? இப்போ அதுக்கு அந்த ஸ்மரணம் எப்படி வந்தது, ஸ்மரணம் எப்படி வந்தது? ஏன்னா ஆத்மா க்ஷணிக்கம் தானே, ஒரு க்ஷணத்திலேயே ஆத்மா போயிடுறானோ இல்லையோ, போன க்ஷணத்துல நான் இருந்தேன், இந்த க்ஷணத்துல நான் இல்லை, ஏன்னா புது ஆள் தானே நான், இப்போ இப்படி இருக்கிறதுனால எனக்கு எப்படி ஞாபகம் வந்தது? அதனால அதை ஒன்னால எப்படி நிரூபிக்க முடியும் ஆத்மா க்ஷணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டேனாக்க, நான் எந்த வயசுலயோ எப்பவோ பார்த்தது அனுபவிச்சது அதை இப்போ நான் ஞாபகப்படுத்திட்டு பாக்குறேன், அது இருக்கோ இல்லையோ? அது வந்து உன்னுடைய சித்தாந்த பிரகாரம் அந்த வஸ்துவும் க்ஷணிகம், நான் எதை எதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும் அந்த வஸ்துவும் க்ஷணிகம், ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற நானும் க்ஷணிகம், அந்த ஞானமும் க்ஷணிகம், எல்லாமே க்ஷணிகம் சொல்றது. இப்ப எப்படி ஞாபகம் வருது? அந்த ஞாபகமே வரக்கூடாதே, ஆனால் வருது. அதனால ஒத்த அனுபவிச்சத இன்னொருத்தன் ஸ்மரிக்கிறான், எதையோ நான் அனுபவிச்சத எதையோ நான் ஸ்மரிக்கிறேன் அப்படின்லாம் கேட்டு வருவேன், அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்? அதனால உங்கள்கிட்ட உன்னுடைய வாதம் எப்படி நிலைச்சு நிற்கும்
அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அவன் நையாயிகள்லாம் கேட்கிறார். அதற்கு பதில், ஆத்மாக்கள்னா க்ஷணிகங்கள் தான், அதுதான் சித்தாந்தம். ஆனால் ஒண்ணு இருக்குது, ஒரு வாசனான்னு ஒண்ணு இருக்கு. வாசனை என்ன? சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். சம்ஸ்காரம், அதாவது நம்மளும் ஒரு விஷயத்த ஒத்துக்கணும். இப்போ நான் சின்ன வயசுல ஏதோ அனுபவிச்சிருக்கேன், இந்த வயசுலயும் எனக்கு ஞாபகம் வர்றது. அது எப்படி வந்ததுன்னாக்க, ஒரு சம்ஸ்காரம் இருக்கு என்னுடைய ஞானத்துல, அந்த சம்ஸ்காரமானது அப்படியே பிரவகிச்சுட்டு இருக்குது. இந்த வாசனையான சம்ஸ்காரம் பிரவகிக்கிறதுக்கே அது அனாதி சித்தமா இருந்தது. அதனால அந்தந்த க்ஷணத்துல எல்லாம் க்ஷணிக்கம் தான். ஆத்மா க்ஷணிக்கம், வஸ்து க்ஷணிக்கம், ஞானம் க்ஷணிக்கம், காலம் க்ஷணிக்கம், தேசம் க்ஷணிக்கம், எல்லாம் க்ஷணிக்கம் தான், ஒரு க்ஷணத்துலதான் இருக்கு. ஆனால் இந்த வாசனா மாத்திரம், அந்த க்ஷண பரம்பரா இருக்கு பாருங்க, அது இவனுடைய இவனுடைய சுரூபத்துல அதை அனுவர்த்திக்கிறது. அது எப்படி அப்படின்னாக்கா, ஒரு உதாரணம் சாய்கிறார் பத்திமோகன் சுவாமி. ஒரு கஸ்தூரி வாசனை, வாசன திரவியம், அந்த வாசன திரவியத்தை கீழே வச்சிடுறீங்க. வச்சுட்டு அதுக்கு மேல நிறைய வஸ்திரங்களை தூக்கி மேல 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 வைக்கிறீங்க. இப்ப கீழே இருக்கிறது கஸ்தூரிக்கா, கஸ்தூரிக்கா கீழே இருக்குது, மேல நாலஞ்சு வஸ்திரங்கள் வைக்கிறீங்க. கீழே வச்சிருந்த கஸ்தூரியினுடைய வாசனையானது அத்தனை வஸ்திரங்கள்லயும் தெரியறதா இல்லையா? கம கமகமன்னு தெரியறதே. அத மாதிரிதான் இது, அந்த மாதிரி இருக்கு. அது அந்த வாசனையானது எல்லா வஸ்திரங்கள்லயும் ஆக்கிரமிச்சிருக்கு. நல்லா கமகமான்னு நமக்கு வாசனை தெரியறது. அந்த மாதிரிதான் அனுபவத்தினால உண்டான ஒரு சம்ஸ்காரம் வாசனை, அது க்ஷணிகமான ஆத்ம பரம்பரா. ஆத்மா க்ஷணிகம் தான், ஆனா அது ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு ஆத்மா உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. அந்த சம்ஸ்காரமானது பரம்பரையா அப்படியே இருக்கு. அதனாலதான் எந்த காலத்திலயோ நம்ம அனுபவிச்சது கூட, எந்த காலத்திலயோ நாம அதை ஸ்மரிக்கிறோம். அதனால தோஷம் இல்லை. அதனால இதுக்கு பேர் அவ என்ன சொல்றா, வாசனா சங்கிரமம் அப்படின்னு சொல்ற. சம்ஸ்காரத்தினுடைய சங்கிரமம் தொடர்ந்து வர்றது, அது வியாபிச்சு இருக்குது. அது இருக்கவேதான் நமக்கு எப்பவோ அனுபவிச்சது கூட ஸ்மரிக்கிறது. அந்த சம்ஸ்காரம் வரலைன்னாக்க ஞாபக மறதி வந்துடுறது. அதனால அது இருக்குது. ஏன்னா நையாயகம் கூட அந்த சம்ஸ்காரத்தை ஒத்துக்கிறோம், நாமளும் ஒத்துக்கிறோம், எல்லாரும் ஒத்துக்கிறோம். ஒரே ஒரு வித்தியாசம், நாம வந்து வஸ்துக்கள் ஸ்திரமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனால் இவா ஸ்திரமா இருக்கிறதா ஒத்துக்கல, இவா ஸ்திரமா இருக்கிறதா ஒத்துக்கல. எல்லாம் க்ஷணிக்கும், க்ஷணிகமா இருந்துட்டு அந்த சம்ஸ்காரத்தினால நமக்கு ஸ்மரணை வருது, ஞாபகம் வருது அப்படின்னு அவ சொல்றாரு. அதனால வஸ்து நாசத்தை தான் அடையிறது. அனுபவிக்கிறவன், அனுபவிக்கப்படுபவது, அனுபவிக்கப்படுவதற்கு உபயோகமா இருக்கக்கூடிய ஞானம் எல்லாமே நாசம்தான், நஷ்டத்தை அடையிறது, கணிகமா தான் இருக்குது. அப்படி இருந்தா கூட அதுல உண்டான வாசனைங்கிறது இல்லையோ, அது அனுவர்த்திக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற அவளுடைய ஸ்லோகமே சுவாமி எடுக்கிற சர்வார்த்தத்தில, எஸ்பின்னே வகி சந்தானே ஆகிதா கர்ம வாசனா படம் தத்ரேவ பத்ராதி கர்பாசே ரக்ததாயதா அப்படின்ட்டு ஸ்லோகம் அவசர ஸ்லோகம். அதாவது சந்தானம் அப்படின்னா தொடர்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்மளே சொல்ற மாதிரி சந்ததி அப்படின்னா என்ன அர்த்தம், எங்க தாத்தா, தாத்தா அவனுடைய பிள்ளை, எங்க கொள்ளு தாத்தா, எட்டு தாத்தா, நான் பின்னாண்டவன் பேரன் சொல்லிப்பாடியேன் அப்படின்னு என்ன அர்த்தம், அடியனுடைய திருத்த ஓப்பனார், அவருடைய திருத்த ஓப்பனார், அவருடைய திருத்த ஓப்பனார், அவருடைய திருத்த ஓப்பனார், அஞ்சாம் தலைமுறை. ஆனா அது சந்ததி, இதான் தொடர்ந்து வர்றதுன்றது, இது சந்தானம். இந்த எஸ்மின் நேவி சந்தானே ஆகிதா கர்ம வாசனா, நாம பண்ற கர்மா செயல்கள் அதனுடைய வாசனை சம்ஸ்காரமானது எந்த சந்தானத்துல எந்த தொடர்ந்து இருக்கு பாருங்க, அதுல அதுல வந்து அந்த பரம்பரையில இதுவா இருக்கும். ஆகிதாக
ஆகிதம்னாக்க வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சம்ஸ்காரத்துல இது அத்தனையும் இந்த செயல்களுடைய வாசனையானது அதுல இருக்கு, ஸ்திரமா இருக்கு. அதனால இது நமக்கு ஞாபகத்தை கொடுக்கறது. அதுக்கு என்ன உதாரணம்னாக்க இந்த பருத்தி கொட்டை இருக்கு பாருங்க. பருத்தி கொட்டையில என்ன பண்ணுவாளாம், அது வெள்ளை வெள்ளையன்னு தான் இருக்கும். அந்த பருத்தி கொட்டையில பஞ்சு, அதுல கார்பாசம் அப்படின்னு சொல்றாத சம்ஸ்கிருதத்துல கார்பாசம்னு பேரு. அந்த கார்பாசத்துல அதனுடைய விதை இருக்கு பாருங்க, விதை கருப்பாவும் இன்னும் இருக்கும். ஆனால் அதுல வந்து ரத்த வர்ணத்தை சோப்பு வர்ணத்தை நல்லா பூசி அதை ஊற வச்சிருவாங்க. அந்த மாதிரி சம்ஸ்காரம் பண்ணி அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதை விதைச்சானாக்க அதுல இருந்து வரக்கூடிய பஞ்சு இருக்கு பாருங்க, அந்த பஞ்சுல கூட அந்த சோப்பு கலை வரணுங்கிறது வருமா, சோப்பு வரணுங்கிறது அதுல வந்துடுறோம். இப்ப இது லோகத்துல இதை அனுபவத்தினால பாக்குறோம். வசதாக வெளுப்பா இருக்கக்கூடிய பஞ்சு அதனுடைய விதையில இந்த சோப்பு வர்ணத்தை பூசி வச்சோன்னாக்க அந்த சம்ஸ்காரமானது அனுவர்த்திக்கிறது. அது அனுவர்த்திக்கிறதுனால அது என்ன பண்றதுன்னா அது கொஞ்ச நாள் அப்படியே அதுல ஊறி போயிடும். அது விதை விதைச்சோன்னா மரமா வந்து அந்த பருத்தியா வரச்ச பஞ்சா வர்ற சமயத்துல அது சோப்பா இருக்கும். அத மாதிரிதான் இந்த இடத்துல புண்ணிய பாபங்கிறதான கர்ம வாசனைகள் அது ஸ்மிருதிக்கு ஹேத்துவா இருக்கு, ஞாபகத்துக்கு ஹேத்துவா இருக்கு, அது அனுவர்த்திக்கிறது. அதனால புண்ணியம் பாபங்கிற எத்தனையோ கர்மாக்கள் நாம பண்றோம், அதனுடைய பலன் என்ன நம்ம கேட்கணும். நம்ம ஏற்கனவே சொல்றோம், நான் தப்பு பண்ணினேன் ஆனா நானே நஷ்டமா போயிட்டேனே, நான் பண்ண தப்புக்கு நான் தான் அனுபவிக்கணும், நானே நஷ்டமா போயிட்டேன் அப்படின்னு நான் பண்ணின தவறுக்கு இன்னொருத்த அனுபவிக்க முடியுமா? அகிருத அபியாகமம் வந்துருமே, கிருத விப்ரநாசம் வந்துருமே. நம்ம பண்ணாத தவறுக்கு அனுபவ பலத்தை அனுபவிக்கிறது, நம்ம பண்ணின தப்புக்கு பலத்தை அனுபவிக்காதது அப்படின்றது ரெண்டு பெரிய தோஷம் வந்துருமே அப்படின்லாம் கேள்வி கேட்டுண்டா. அதுக்கு அவ சொல்ற அந்த மாதிரி இல்ல, இந்த கர்மாக்களுடைய பலன்கள் என்ன, அந்த மாதிரி எப்பயோ நம்ம அனுபவிச்ச வஸ்துக்களுடைய ஞாபகம் என்ன, இதெல்லாம் இந்த ஒரு வாசனை இருக்கு, சம்ஸ்காரம்னு ஒரு வாசனை இருக்கு, அந்த வாசனையினால இதெல்லாம் வருது. அதனால வஸ்து க்ஷணிகம்தான், வஸ்து க்ஷணிகமா இருந்தா கூட அதனுடைய சந்தானம் இருக்கிறதுனால தொடர்ச்சி இருக்கிறதுனால நமக்கு அனுபவத்தினுடைய ஞாபகம் வருது, நம்ம பண்ற புண்ணியபாப ரூப கர்மாக்களுடைய பலனை அனுபவிக்கிறதுனா வருது. அதனால இது தோஷமே கிடையாது எங்க சித்தாந்தத்துல, எல்லாம் க்ஷணிக்கின்றதுதான் சரி அப்படின்னு அவ பதில் சொல்ற. அதுக்கு சுவாமி என்ன சமாதானம் கேட்கிற, கேள்வி கேட்கிற, நிரசிக்கிற, துரூகிக்கிறது எப்படின்னாக்க நீ வஸ்துக்கள்லாம் க்ஷணிக்கணும்னு சொல்ற, அப்போ அது க்ஷணிக்க வஸ்து பரம்பரை இருக்குன்னு சொல்ற, வஸ்து க்ஷணிக்கம்தான் ஆனா அதனுடைய பரம்பரை இருக்குதுன்ற. அதே மாதிரி சம்ஸ்காரத்தினுடைய அனுவர்த்தி வாசனையினுடைய அனுவர்த்தியும் இருக்குது, தொடர்ச்சியும் இருக்குது அப்படிங்கிற. அதனாலதான் இந்த ஸ்மரணம் புண்ணியபாப ரூபங்களுடைய புண்ணியபாப ரூப கர்மாவனுடைய பலன்கள் வருது. அந்த மாதிரி நம்ம எப்பவோ அனுபவித்தவருடைய ஞாபகம் வருது. இதெல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னீங்க, அதுவே தப்பு. ஏன் அப்படின்னாக்க பரம்பரை நீ சொன்னியே, அந்த பரம்பரைன்னா என்ன அர்த்தம், நானு எங்க தகப்பனார் எங்க பிதாமகர் எங்க பிரபிதாமகர் எங்க பிதப்பிரபிதாமகர் எங்களுக்குள்ள பேரம் தெரியறது, எங்க எள்ளு தாத்தா வேற கொள்ளு தாத்தா வேற எங்க தாத்தா வேற எங்க தகப்பனார் வேற நான் வேற, அந்த பரம்பரையில பேதம் தெரியறது. இப்போ நான் இருக்கணும் இல்லையோ, நான் இந்த க்ஷணத்துல நான் இருக்கேன், அடுத்த க்ஷணத்துல நான் இல்ல, அதுக்கு அடுத்த வேற மொத்தம் உற்பத்தி ஆறான்னு நீ சொல்ற, கணிக்கவாதி சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றேன். இது எப்படி வரும், இது அந்த பேதம் பேதம் எங்க இருக்கு சொல்லு. இந்த பரம்பரையில முதல் க்ஷணத்துல இருந்த நான் வேற, இந்த க்ஷணத்துல இருக்கிற நான் வேறேன்னு பேதத்தை எப்படி நிரூபிக்க முடியும் உன்னால, அந்த மாதிரி இருக்கா, நிரூபிக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா சொல்லு, நிரூபகமான பிரமாணத்தை காமிக்கணும்.
அந்த பிரமாணமே இல்ல, துர்தி ரூபம், பிரத்யக்ஷமாவும் பார்க்க முடியல, அனுமானத்தினாலையும் பார்க்க முடியாது, பிரத்யக்ஷமே பார்க்க முடியலன்னா அனுமானம் எப்படி வரும், அதனால அது வராதே. அது அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அந்த வஸ்து நாசமடைகிறது, அது நாசமடைஞ்சா கூட அடுத்த க்ஷணத்துல அதற்கு சமமான இன்னொரு வஸ்து உற்பத்தி ஆயிடுறது அப்படின்னு தான் நீ சொல்ற. அப்படியான என்ன அர்த்தம்னா, முன்னாடி இருக்கிற க்ஷணமானது, முன்னாடி இருக்கிற க்ஷணத்துல இருக்கிற வஸ்து, பின்னாடி இருக்கிற க்ஷணத்துல வரக்கூடிய வஸ்துவுக்கு காரணம் அப்படின்னு நீ சொல்லணும். ஒரு கடம் இருந்தது, அந்த கடம் அடுத்த அந்த கணத்திலேயே நாசம் அடைகிறது, இந்த கணத்துல இருக்கு, அடுத்த கணத்துல அது நாசம் அடைஞ்சு இன்னொரு கடத்தை உற்பத்தி பண்ணிடுறது அப்படின்னு சொல்லணும். அப்போ முன்னாடி இருந்த கடம் பின்னாடி இருந்த கடத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லணும். முதல் கணத்துல இருந்த கடமானது அடுத்த கணத்துல இருக்கிற கடத்துக்கு காரணம் அப்படின்னு நீ சொல்லணும். அதுவும் உன்னால சொல்ல முடியாது, அதுவும் உன்னால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா அது பெரிய தோஷம் வருது. ஏன்னா இந்த காரியகாரண பரம்பரை இருக்கே, காரியகாரண பரம்பரை இருக்கு, இந்த காரியகாரண பரம்பரையில என்ன தோஷம் வருது, இந்த க்ஷணத்துல கடம் இருக்கு, அடுத்த க்ஷணத்துல கடம் போயிடுறது. இப்போ அடுத்த க்ஷணத்துக்கு பூர்வ க்ஷணம் தான் காரணம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ ஒரு துணி உற்பத்தி ஆகிறது அடுத்த க்ஷணத்துல, அந்த துணிக்கு முன்னாடி இருந்த க்ஷணம் தானே உனக்கு காரணம்னு சொல்ற, முன்னாடி இருந்த க்ஷணம் தான் காரணம்னாக்க, அப்போ கடத்திலேருந்து ஏன் படம் உற்பத்தி ஆகல, எல்லாம் க்ஷணிக்கணும் தானே, எல்லாம் க்ஷணிக்கணும் தான், ஒரு படத்திலிருந்து கடம் உற்பத்தி ஆகட்டுமே அல்லது கடத்திலிருந்து படம் உற்பத்தி ஆகட்டுமே, ஆனா அது மாதிரி உற்பத்தி ஆகிறது இல்லையே, ஏன் உற்பத்தி ஆகல, நீ தான் சொல்ற முன்னாடி இருந்த க்ஷணம் பின்னாடி இருந்த க்ஷணத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்ற. இப்ப ரெண்டு க்ஷணங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு காரியகாரணங்களா இருக்குது, முன் க்ஷணத்துல இருந்த கடம் பின் க்ஷணத்துல இருந்த கடத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னேன். இவ அதுதான் நாசம் அடைஞ்சு விடுத்தே, மின் க்ஷணத்துல இருந்த வஸ்து போயிடுத்து, அந்த க்ஷணமும் போயிடுத்து, அப்ப ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாத வஸ்துவில் இருந்து ஒரு காரியம் உற்பத்தி ஆகிறதுன்னு நீ சொல்லணும். அதாவது சுச்சாத்து காரியோத்பத்தி அப்படின்னு தோஷம் சொல்றாரு சுவாமி, பாஷகாரன் கேட்கிறாரு, அத சமுதாய அதிகரணத்துல இதை கேட்கிறாரு. சுச்சமா இருக்கக்கூடிய இது ஒரு சுச்சம்னா ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கும், எல்லாம் எல்லாம் க்ஷணிக்கும் தானே, நானும் உடஞ்சு கொடுத்தே, அந்த கடமும் நஷ்டம், அந்த படமும் நஷ்டம், க்ஷணமும் நஷ்டம், எல்லாம் நஷ்டம், எல்லாமே நாசம் அடைஞ்சிருச்சுனாக்க, அப்போ ஒண்ணுமே இல்லை, அதிலிருந்துதான் இது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லணும். அப்ப அதிலிருந்துதான் இது உற்பத்தி ஆகுறதுனாக்க, இப்ப கடத்திலிருந்து ஏன் படம் உற்பத்தி ஆகாது, படத்திலிருந்து ஏன் கடம் உற்பத்தி ஆகாது, ஏன்னா ஒண்ணு இல்லைதானே, எப்படி வேணாலும் சொல்லலாமே, ஒண்ணுமே இல்லாத ஒரு இதுலிருந்து காரணம் காரியம் உற்பத்தி ஆகிறது, அப்போ எதுவானாலும் எதிலிருந்துவானாலும் எதுவானாலும் உற்பத்தி ஆகும் அப்படின்னு நீ ஒத்துண்டுதான் ஆயிடும். ஆனா லோகத்துல அப்படி இல்லை, நியத காரிய காரண பாவம் இருக்கு, மண்ணிலிருந்துதான் கடம் உற்பத்தி ஆகும், நூலிலிருந்துதான் வஸ்திரம் உற்பத்தி ஆகும், தங்க கட்டிலிருந்துதான் சொர்ணம் உற்பத்தி ஆகும் அப்படின்ட்டு இருக்கு நியதம், நியதமான காரிய காரண பாவத்தை லோகத்துல பார்த்துட்டு இருக்குமே. அதனால ஒரு க்ஷணத்துக்கு பூர்வ க்ஷணம் காரணம் நீ சொல்லணும். அப்படி சொன்னியானாக்க கடக்ஷணத்திலிருந்து கடம் உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்ற மாதிரி கடக்ஷணத்திலிருந்து படக்ஷணம் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னேன், அத மாதிரி நீ இஷ்டத்துக்கு ஒத்துக்கணும், அதை ஒத்துக்கவே முடியாது. அதனால உனக்கு வந்து நீ சொல்றது உனக்கே விரோதமா வருமே, அதனால அது எப்படி நீ சொல்ல முடியும், அதுக்கு அவ வேற மாதிரி ஒரு சமாதானம் சொல்ற, இந்த தேசத்துல இந்த கடம் இருக்கு, அந்த தேசத்துல அந்த கடம் இருக்கு, இந்த க்ஷணத்துல இந்த கடம், அந்த க்ஷணத்துல அந்த கடம், அந்த மாதிரி இந்த தேசத்துல இந்த வஸ்திரம், அந்த தேசத்துல அந்த வஸ்திரம், அது மாதிரி அந்த க்ஷணம் அந்த காலம் தேசமோ காலமோ, அது மாதிரி இந்த திக்கு, இந்த ஆதிசப்தம் பிரயோகம் பண்ற அதுக்கு திக்குன்னு அர்த்தம் பண்றோம், அதனால இந்த திக்குல இந்த கடம் இருக்கு, அன்னண்ட 100 திக்குல அந்த கடம் இருக்கு அப்படின்லாம் சொல்றோம்.
இப்படி சொல்றதுனால இந்த நியத்து இருக்கிறதுனால எந்த க்ஷணத்துல எந்த தேசத்துல, அதாவது எந்த காலத்துல எந்த தேசத்துல எந்த திக்குல எந்த கடம் இருக்கோ அந்த தேசத்துல அந்த திக்குல அந்த காலத்துல அந்த கடத்தினுடைய அடுத்த க்ஷணத்துல உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன விரோதம் இருக்குது அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறார். அதற்கு இதை பதில் சொல்றோம், அதுவும் தவறுதான். அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்கா, நீ வந்து அந்த க்ஷணத்தையோ அந்த தேசத்தை, அதாவது அந்த காலத்தையோ அந்த தேசத்தையோ அந்த திக்கையோ ஸ்திரமா ஒத்துருக்கியா? அதை நீ ஸ்திரமா ஒத்துக்கலையே. எல்லாம் அதுவும் க்ஷணிக்கிறதுதான உனக்கு, அதுவும் க்ஷணிக்கமாப்படுது. அது எப்படி அதுக்கு வந்து உற்பத்தி ஆகும்? இந்த ஒரு நியமம் எப்படி உன்னால சொல்ல முடியும்? ஒரே காலம், ஒரே தேசம், ஒரே இது வஸ்திரம், இந்த மாதிரிலாம் உன்னால சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இல்லை, இனி தான் நீ க்ஷணிக்க மாதிரி ஒத்துட்டு இருக்க. அவைகளும் க்ஷணிக்கிறது தானே, அவைகளும் க்ஷணிக்கிறது தான். நீ சொல்றது நூலும் க்ஷணிக்கும், மண்ணும் க்ஷணிக்கும், கடமும் க்ஷணிக்கும், அடுத்த க்ஷணத்துல வர்ற கடமும் க்ஷணிக்கும், அந்த தேசமும் க்ஷணிக்கும், அந்த திக்கும் க்ஷணிக்கும், எல்லாம் க்ஷணிக்கிறது தானே. அதனால அதனால என்ன ஆயிடும்னா, நீ சொல்றபடியே ஒத்துண்டா கூட ஏதோ ஒரு நூல் கண்டு இருக்கு, இவ்வளவு பெரிய நூல் கண்டு, அந்த நூல் கண்டுனால எல்லா வஸ்திரமும் உற்பத்தி ஆயிடுறேன்னு கூட நான் கேள்வி கேட்பேன். அதனால உனக்கு அது எப்படி பதில் சொல்ல முடியும்? அதனால இந்த தேச பேதமோ காரிய பேதமோ அதனால நீ வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வியவஸ்தை நீனா எல்லாமே உனக்கு ஸ்திரமா இல்லையே, எல்லாம் நீ வந்து க்ஷணிகமா தானே ஒத்துட்டு இருக்க. எல்லாமே க்ஷணிகமா இருக்கிறதுனால க்ஷணிகமான வஸ்துக்களில் இருந்து அங்க இது தேச பேதம் சொல்றோன்னு தேசம் ஸ்திரமா இருக்கா? எங்க சித்தாந்தத்துல அது சரியா வரும்? நாங்க எல்லாம் ஸ்திரமா ஒத்துட்டு இருக்கோம், எல்லாம் சத்தியமா ஒத்துட்டு இருக்கோம், எல்லாம் நிலைகளை உடையதுன்னு நாங்க ஒத்துட்டு இருக்கோம். அதனால எங்க சித்தாந்தத்துல அது சரி வரும். நீங்க அதை ஒத்துக்கலையோ இல்லையோ அதனால வியவஸ்தா பண்ண முடியாது. ஏன்னா அந்த க்ஷணிக்கமா தானே எல்லாத்தையும் ஒத்து, தேசமோ அத மாதிரி காலமோ திக்கோ எல்லாமே க்ஷணிக்கமா நீ ஒத்துட்டு இருக்கிறதுனால அவைகளும் அழிஞ்சு விடுறதே. அப்ப தேசமும் இல்லை, காலமும் இல்லை, திக்கும் இல்லை, வஸ்துவும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் சித்திக்கிறது. எதுவுமே இல்லைன்னு சித்திக்கிட்ட அதுலிருந்து இது உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி வரும்? அது அதனால அது வராது. சரி, அவன் மேல கேக்குறான், சரி லோகத்துல பிரத்யக்ஷமா எதை பார்க்கிறோமோ அதை வச்சுட்டு தானே எல்லாத்தையும் நம்ம வந்து நிர்ணயம் பண்ணணும். இப்ப நாங்க ஒரு உதாரணம் சொன்ன முடிஞ்சோ, பஞ்சு இருக்குது, பஞ்சுனுடைய விதையில அந்த சோப்பு வர்ணத்தை சேர்த்து விட்டுட்டோம்னாக்கா அதனால உற்பத்தி ஆகிற பஞ்சு கூட பருத்தி கூட சோப்பா இருக்கும். இது லோகத்துல பார்க்கவே அதனால அந்த சம்ஸ்காரம் நூற்றி ஆறு தெரிஞ்சியோ, அதனால இங்கேயும் அந்த மாதிரி இருந்துட்டு போட்டமே. ஆனா வியவஸ்தா இருக்குது, அதாவது அந்த சம்ஸ்காரம் எங்க அனுவர்த்திக்கிறதோ, வாசனை எங்க அனுவர்த்திக்கிறதோ அந்த வாசனையில தான் இத மாதிரி ஒரு கிரமம் வருது. கட வாசனா அந்த கடம் அந்த கடம் அந்த கடம் அந்த கடம் வரிசையா வருது ஒவ்வொரு க்ஷணத்திலையும். அதனால வியவஸ்தை சொல்றோம். அதனால எல்லா வஸ்துவிலிருந்தும் எல்லாம் உற்பத்தி ஆகட்டுமே, அல்லது எதுவுமே இல்லாததுல இருந்து எல்லாம் உற்பத்தி ஆகட்டுமே அப்படின்னா நீ கேள்வி கேட்டியா அது வராது அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னா அதுவும் தோஷம்தான். ஏன் அப்படின்னாக்கா, இந்த கார்பாசம் இருக்கே பஞ்சு, இந்த பஞ்சு எங்க சித்தாந்தத்துல உண்மையா இருக்கு, அது ஸ்திரமா இருக்கு. பீஜம் விதையும் ஸ்திரமா இருக்கு. நான் விதைய வாங்கிட்டு வரேன், அந்த விதையில ரத்த வர்ணத்தை அப்படியே நல்லா குழைச்சி அப்படியே அதை தடைய விட்டுடுறேன், பத்திரமா அதை பாதுகாத்து வைக்கிறேன். அது ரொம்ப நாள் ஊறி இருக்குது, ரொம்ப நாள் ஊறி இருந்து அது அப்புறம் நான் வந்து வயல்ல பூமியில நடணும், அதுல இருந்து முளையிடுறது, அதுக்கப்புறம் உற்பத்தி ஆகுறது. உற்பத்தி ஆச்சுன்னாக்கா அதுல இருந்து எல்லாம் வரிசையா வருது, சோப்பா வருது, பஞ்சு. அந்த மாதிரி நாங்க சொல்றது எல்லாம் ஸ்திரத்துவத்தை வச்சுட்டு சொல்றோம், ஸ்திரமா இருக்கு, திருடமா இருக்கு, அத்தை கொண்டு நாங்க வந்து சொல்றோம். அதனால எங்க சித்தாந்தத்துல அது சரியா இருக்கும். ஓம் சித்தாந்தத்துல அப்படி இல்லையே. ஏன்னா
நாங்க வந்து எல்லாம் பின்னமா இருக்கு, விதைகள் பின்னமா இருக்கு, அது நிஜமா ஸ்திரமா இருக்கு. அது அதுல இருக்கக்கூடிய சோப்பு வர்ணத்தை குழைச்சி வைக்கிறமே அதுவும் நினைச்சிருக்குது. அந்த மாதிரி விதைகளோ அதனுடைய வர்ணமோ அதனுடைய பூமியோ அதை ரட்சிக்கிறதோ அதை ரட்சிக்கிறவனோ அவனுடைய ஞானமோ எல்லாம் ஸ்திரம் எங்க சித்தாந்தத்துல. அதனால எங்க சித்தாந்தத்துல அதெல்லாம் சரியா இருக்கும். ஆனா நீயோ க்ஷணிக்க வாதம் தானே ஒத்துட்டு இருக்க. அப்போ முதல்ல இருந்த பீஜம் அது வேற, அந்த வர்ணத்தை குழச்சி வைக்கிறதையே அந்த பீஜம் வேற, பூமியில நீ நடுறையே அந்த பீஜம் வேற, அதிலிருந்து உற்பத்தி ஆகிறத செடி வேற, அந்த செடியில இருந்து வர்ற பஞ்சு வேற, எல்லாம் வேற வேற தானே. அதனால நீ எப்படி உபபாதனம் பண்ண முடியும், உன்னுடைய சித்தாந்தத்தை எப்படி இது பண்ண முடியும்? இந்த உதாரணம் வந்து உனக்கே அசித்தமா போயிடுறது. நீ ஸ்திரத்துவத்தை ஒத்துண்டாக்கா, க்ஷணிகத்துவத்தை ஒத்துக்காம ஸ்திரத்துவத்தை ஒத்துண்டியானாக்கா, அப்போ உன் சித்தாந்தத்துல அதெல்லாம் சரியா இருக்கும். நீயோ அத மாதிரியே ஒத்துக்கலையே, நீ ஒத்துக்காததுனால இந்த மாதிரி எப்படி வரும் அது? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னாக்க, நீ வந்து ஒரு சம்ஸ்காரத்தை ஒத்துக்கிறோம், வாசனைய ஒத்துக்கிறோம், சந்ததிய ஒத்துக்கிறோம், அந்த சந்ததி அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னியானாக்க, இந்த சம்ஸ்காரம் குணம் கிரியை இதெல்லாம் ஒரு திரவியத்தை ஆசிரியிருக்கும், திரவியத்தை ஆசிரியிருக்கும். இப்போ நாராயணன் கருப்பா இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த கருப்புன்றது என் உடம்ப ஆசிரியிருக்குது, என் உடம்ப ஆசிரியிருக்கிறதுனாலதான் நாராயணன் கருப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த கருப்பு வர்ணம்ங்கிறது குணம், அது அந்த குணமானது என்ன ஆசிரியிருக்குது, அதையும் என் உடம்ப ஆசிரியிருக்கு. அத மாதிரி நாராயணன் ஆக்டிவா இருப்பான், துண்டு துருண்டு இருப்பான், நாராயணன் சோம்பேறியா இருப்பான், அந்த கிரியை இருக்கு பாருங்க அதுவும் நம்மளை ஆசிரியிச்சு இருக்குது. அத மாதிரி இந்த சம்ஸ்காரம் வாசனை இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதுவும் தனியா நிக்காது, அதுவும் ஒரு வஸ்துவை தான் ஆசிரியிச்சிருக்கும். இப்ப நீ என்ன சொல்ற, ஒரு வஸ்து அதனுடைய வாசனா சந்தானம் சம்ஸ்கார சந்தானம் அந்த வாசனையினுடைய சந்தானம் இருக்கே தொடர்ச்சின்றது, அது தொடர்ந்து இருக்குது, இந்த வஸ்துதான் போயிடுறதுன்னு நீ சொல்லணும். சுவாமி என்ன கேக்குற, அந்த வஸ்துவே போயிடுச்சுனாக்க அந்த வஸ்துவை ஆசிரியிருக்கக்கூடிய ஒரு குணமோ ஒரு வாசனை சம்ஸ்காரமோ ஒரு கிரியையோ அதெல்லாம் எப்படி இருக்கும்? வஸ்துவே போயிடுத்த, வஸ்துவே போயிடுத்து. நீ வேதாந்த காட்சியம் இருப்பீங்கலாம், அங்க சொல்ற நகர்ம அவிபாகாதி அனாதித்வாத் உபபத்திய தேசாபி உபாத்திய தேச அப்படின்னு பிரயோஜனத்துவாதிகள் இடத்துல சாதிக்கிறார். சதைவ சௌமியது அக்ர ஆசீத் அப்படின்றது, சதைவ சௌமியது மக்கர ஆசீத் ஏகமே வாசிதீன்னு. அதனால அப்ப ஜீவனே கிடையாது, ஜீவனே இல்லைன்னாக்க ஜீவனுடைய கர்மா எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டு அங்க பதில் என்னன்னாக்க, அனாதித்வாத் ஜீவனும் அனாதி, அவனுடைய கர்மமும் அனாதி, கர்மாவும் அனாதியா இருக்குது, ஜீவனும் அனாதியா இருக்கான். அதனால நமக்கு எல்லாம் அப்படியே நிக்கிறது. அதனால புண்ணியபாபு ரூப கர்மாக்கள் இருக்குது. சுவாமி ஒரு இடத்துல கேக்குற, ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த உடனே அது அழகுது, ஏன்னா குழந்தைக்கு பசி எடுக்கிறது ஒண்ணுமே தெரியாது அழகுது. உடனே தாயார் என்ன பண்ற, அந்த குழந்தைக்கு அதுக்கு பசி எடுத்து அப்படின்னு அதுக்கு தண்ணியும் கொடுக்குறா, பால் கொடுக்குறா, அந்த பாலை சாப்பிட்டதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு திருப்தி ஆயிடுறது, உடனே தூங்க ஆரம்பிச்சிருது குழந்தை. அந்த குழந்தைக்கு யார் சொல்லி கொடுத்தா, பசி எடுத்தா அழணும், பால் சாப்பிட்டேனாக்கா உனக்கு திருப்தி வந்துடும், திருப்தி ஆயிடுறதுல தூங்கிடணும், யார் சொல்லி கொடுத்தா? இதுக்கு சுவாமி என்ன பதில் சொல்ற, பூர்வ ஜென்ம வாசனா அப்படின்னு சொல்ற. அந்த வாசனை இருக்கவேனா குழந்தை அழகுது, அதுக்கு சாப்பிடணும்னு தெரியுது, அந்த சாப்பிடறது வாயில போட்டுட்டோம்னாக்க உடனே தூங்கிடுறது குழந்தை திருப்தியா, அதுக்கு எவ்வளவு நாள் ஜெரிக்குமோ அவ்வளவு நாள் நிம்மதியா இருக்கு விளையாடுறது, திருப்பி பசிக்கச்சேதான் கையும் காலையும் ஆட்டு அழகுது. இப்ப இந்த பூர்வ ஜென்ம வாசனைன்றது திறத்துவத்தை உத்துண்டாதானே வரும்,
ஆத்மா நித்தியமா இருக்கான், அவன் பண்ண கர்மாக்களும் அப்படியே இருக்கு. அந்த ஜென்ம வாசனை, பூர்வ ஜென்ம வாசனைன்னா இருக்கிறதுனாலதான் இவனுக்கு இந்த குழந்தைக்கு இந்த மாதிரிதான் வருது. இதுவும் சுவாமி உதாரிக்கிறார். ஆகையினால எதுவுமே இந்த ஸ்திரத்துவத்தை அங்கீகரிச்சாக்கா அதெல்லாம் சரியா இருக்கும். நீ வந்து இத மாதிரி எதையுமே ஒத்துக்கலையே, வாசனையை நீ வந்து ஒத்துக்கிறேன்ற, அந்த வாசனைக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய வஸ்து ஜீவன், அந்த ஜீவனே நாசத்தை அடைஞ்சு விடுறான்ற. அவ ஜீவனே நாசத்தை அடைஞ்சுட்டாக்கா, ஆத்மாவே நாசத்தை அடைஞ்சுட்டாக்கா, அவனை ஆசிரியச்சிருக்கக்கூடிய வாசனை, குணம், கர்மா இவைகள்லாம் கூட போயிடுவே. அதனால எப்படி தொடர்ந்து அந்த வாசனை இருக்கும்? இல்ல இல்ல, இந்த வாசனை, இந்த வாசனை இந்த க்ஷணத்துல போச்சு, அடுத்த க்ஷணத்துல இன்னொரு வாசனை, இப்படி சொல்லிட்டே போனேன்னாக்கா அனவஸ்தா தோற்றம் வந்துடும். இந்த வாசனைக்கு வாசனை இன்னொரு வாசனை கல்பிக்கணும், அந்த வாசனைக்கு இன்னொரு வாசனை, இப்படி கற்பிச்சுட்டே போனா எங்க முடியும்? எல்லையெல்லாம் முடிவே இல்லாம போயிடும். அத காரணம் நீ இப்படியே ஒத்துன்னு போயேன், ஒரு ஆத்மாவே நிலையா இருக்கு, ஒத்துன்னு போயிடலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுற நீ? பக்ஷிதே பெலோச்சினே இந்த சாந்தோ வியாதிஹி ஒத்தன், இத சாட்டானா பூண்டு சாட்டானா? பூண்டு எதுக்கு சாட்டானாக்கா வியாதி சரியாயிடும் அப்படின்னு சொன்னாலாம். அதனால அவன் பூண்டை சாட்டான், பூண்டை சாட்டானாக்க வியாதியும் போகல, பூண்டு சாட்ட வாசனையும் போகல, அது உண்டிதான் மிச்சம். அத மாதிரி இது வந்து நீ சொல்றது எந்த விதத்திலையும் சரியா இருக்க மாட்டேன்றது. அதனால நீ எப்படி சொன்னாலும் சரி, உன் சித்தாந்தத்துல க்ஷணிகவாதத்தை அங்கீகரிச்சுட்டு இருக்கிற உன் சித்தாந்தத்துல எதுவுமே நினைக்காது, எதுவுமே நினைக்காது, எதுவுமே நினைக்காத விஷயத்த போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு நீ சொல்லணும்? அதனால இது வேண்டாம், இந்த மாதிரி சித்தாந்தம் சொல்லாத. இத சொல்லாம அழகா இந்த வாதத்துக்கே வந்துடும். உன் வாதத்தான் இப்படிச்சு நிப்பேன்னாக்கா அந்த வாதம் சர்வாத்தனா நிராகரம், நிராகரிக்கப்பட்டது. அதனால உனக்கு அது சரியில்லை, சரியே இல்லை அந்த இதுன்றது உன் சித்தாந்தம். ஆகையினால இப்ப இந்த ஸ்லோகத்தினால இதனாலும் சாதிக்கிற இருக்கும். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். காலானந்தவியசாம்யே க்ஷணிகவபுஷிதே தேசகாலாத்யுபாதௌ சர்வம் சர்வே பூர்வே பவேயுஹ் ததுபரி பவதாம் காரணானி க்ஷணானாம் சந்தானைக்யவ்யவஸ்தா நிஜபலநியதிஹ் வாசனானாம் ச ந ஸ்யாத் கார்பாசே ரக்ததாதி க்ரம பரிணமன் க்ரம விபரிணமன் சம்ஸ்கிருத த்ரவ்யசஸ்யாத் கால ஆனந்தரிய சாம்யே. ஒரு க்ஷணம், அடுத்த க்ஷணம், அதுக்கடுத்த க்ஷணம், கால ஆனந்தரியம். ஆனந்தரியம்னா தொடர்ச்சி, இதுக்கப்புறம் அது, அதுக்கப்புறம் அது, அதுக்கப்புறம் அது அப்படின்னு சொல்றது. முதல் க்ஷணம், அதுக்கு அடுத்த க்ஷணம், அதுக்கு அடுத்த க்ஷணம், இவைகள் வந்து பொதுவானதான், பொதுவா தான் இருக்குது. எல்லா க்ஷணமும் பொதுவா இருக்குது. வரிசையா இந்த கடம், இந்த கடத்துக்கு முன் க்ஷணம் எல்லா காலமும் ஒரேதான். அதாவது தந்து க்ஷணம், நூல் க்ஷணம், படக்ஷணம், கடக்ஷணம், அத மாதிரி வேற வச்சுக்கூடிய க்ஷணங்கள் எல்லாம் பொதுதானே. அதனால இப்ப என்ன வரும், நீங்க சொல்ற பிரகாரம் சொன்னாக்க கால ஆனந்தரிய சாமியே எல்லா வஸ்துக்களுக்கும் க்ஷணிகத்துவத்தை நீ ஒத்துருக்க, அதுக்கு மின் க்ஷணத்திலிருந்து பின் க்ஷணம் உற்பத்தி ஆகிறது, முதல் க்ஷணத்துல இருந்த கடத்திலிருந்து பின் க்ஷணத்துல இருக்கக்கூடிய கடம் உற்பத்தி ஆகுதுன்னு நீ சொன்ன. அப்படியானாக்க இப்போ இது உற்பத்தி ஆக போறது பாருங்க, அந்த க்ஷணத்துக்கு முன்னாடி இருந்த க்ஷணம் அத்தனையும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஏன்னா எல்லாம் நஷ்டமா போயிடுச்சு, இப்ப ஒண்ணுமே இல்லை, சுச்சமா தான் இருக்கும். அதனால எல்லா வஸ்துவிலிருந்து எல்லாம் உற்பத்தி ஆகட்டுமே, கடத்துல இருந்து படம், படத்துல இருந்து கடம், சுவர்ணத்திலிருந்து இரும்பு, இரும்புல இருந்து சுவர்ணம், இப்படி எது வேணாலும் உற்பத்தி ஆகட்டுமே.
நியத காரிய காரணமாகவும் எப்படி வரும் அப்படின்னுட்டு ஒரு கேள்வி கேட்கிறார் சுவாமி. இது ஒரு தோஷணம். அதனால கால ஆனந்தரிய சுவாமியே இந்த தோஷம் வரும். அதுக்கு பதிலா தேசகாலாத்யுபாதௌ அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல எந்த தேசத்துல எந்த காலத்துல இந்த கடாதிகள்லாம் இருக்கோ அந்த தேசத்துலதான் அந்த கடம் உற்பத்தி ஆகும், அந்த காலத்துலதான் அந்த கடம் உற்பத்தி ஆகும் அப்படின்னு நாங்க நியமம் சொல்றோம். ஏன்னா லோகத்துல அப்படித்தானே இருக்கு. அந்த மாதிரி நாங்க ஒரு கிரமம் சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தோஷம்தான். ஏன் அப்படின்னாக்க நீ அந்த தேசகாலாதி உபாதினா எப்படி இருக்கு, ஷணிக்கவ புஷி அப்படிங்கிற ஷணிகம் தான் சுரூபம். அதுக்கு நீ என்ன சொல்றிருக்க, தேசமும் க்ஷணிக்கம், காலமும் க்ஷணிக்கம், வஸ்துவும் க்ஷணிக்கம், எல்லாமே க்ஷணிக்கம்னு தான் நீ ஒத்துருக்க. எல்லாமே க்ஷணிக்கமா இருக்கத்த அப்படி இருக்கத்த அந்த அந்த தேசத்துல இருக்கிற கடம் அந்த தேசத்துல உற்பத்தி ஆகும், இந்த தேசத்துல இருக்கிற கடம் இந்த தேசத்துல உற்பத்தி ஆகும் அப்படின்னு நீ சொல்ற. அப்போ அந்த தேசமே உனக்கு க்ஷணிக்கம் தானே, அதுவும் நாசத்தை அடைஞ்சு விடுத்து, அந்த காலமும் நாசத்தை அடைஞ்சு விடுத்து, எல்லாமே நாசம் அடைஞ்சிடுவே எப்படி, அதுல இருந்து இதுதான் உற்பத்தி ஆகும் நியத்தையே நான் சொல்றேன் அப்படின்னு ஒன்னாலும் சொல்ல முடியும், அது வந்து சொல்ல முடியாது. அதனால அந்த இடத்துல இருக்கிற துணி இந்த இடத்துல இருக்கிற துணிக்கு தான் காரணமா இருக்கட்டுவேன், அந்த இருக்கிறதுல கடம் இந்த இடத்துல கடத்துக்கே காரணமா இருக்கட்டுவேன் அப்படின்னா கேள்வி வரும். அதனால உனக்கு இதுவும் முடியவே முடியாது. அது மாத்திரம் இல்ல, சர்வே பூர்வே எல்லாமும் க்ஷணங்களும், முன்னாடி இருக்கிற அனைத்து க்ஷணங்களுமே ததுபரி, அதுக்கு மேல வர்ற க்ஷணங்கள் அதுல வர்றது, அந்த அத்தனை க்ஷணங்களுக்கும் காரணாணி பவேயோ, எல்லா க்ஷணங்களும் எல்லாத்துக்கும் காரணமாயிடும். ஏன்னா நீ தான் அப்படி வச்சுருக்கேன், ஏன்னா ஒரு க்ஷணம் அடுத்த க்ஷணத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிடும், முன்னிருந்த க்ஷணம் பின்னாடி வர்ற க்ஷணத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னியானாக்க முன்னாடி இருந்த க்ஷணத்துல இருந்த வஸ்து பின்னாடி இருந்த க்ஷணத்துக்கு காரணம், அந்த வஸ்துக்கு காரணம் சொல்லணும். அப்படி சொன்னியானாக்க எல்லா க்ஷணங்களும் நஷ்டம் தானே, அப்படியானாக்க எல்லா க்ஷணங்களிலிருந்தும் எல்லா க்ஷணங்களும் உற்பத்தி ஆகணும், எல்லா க்ஷணத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களிலிருந்தும் எல்லா க்ஷணத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களும் உற்பத்தி ஆகணும், அந்த மாதிரி நீ ஒத்துக்கணும். அத மாதிரி உன்னால எப்படி ஒத்துக்க முடியும், காரணாணி பவேயோ அதெல்லாம் வந்துடும். அதற்கு தான் நாங்க என்ன சொல்றோம்னு அவ ஆரணிக்கிறார், சந்தான ஐக்கிய வியவஸ்தா, சந்தானத்தினுடைய ஐக்கியம், சந்தானம்னா தொடர்ந்து இருக்கிறது ஒரு கிரமம் வரத்த என்னது அப்படின்னாக்க ஐம் கடகா ஐம் கடகா ஐம் கடகா ஐம் கடகா இந்த கடம் இந்த கடம் இந்த கடம் அப்படின்னுட்டு ஒரே கடம் தான், அதனுடைய சந்தானம் தொடர்ந்து இருக்குது, அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறதுனால சந்தான ஐக்கிய வியவஸ்தா, அந்த மாதிரி நாங்க வந்து வியவஸ்தை பண்றோம் நியமம் பண்றோம். அந்த மாதிரி பண்றதுனால அந்த வாசனைகள்னா சம்ஸ்காரங்கள், அந்த சம்ஸ்காரங்களுக்கு நிஜ பல நியதிகிச்ச, அந்த சம்ஸ்காரம் என்ன பண்றதுன்னாக்க அவாவாளுடைய கர்மாவனுடைய பலனை அவாவால கொடுக்கிறது, இன்னொருத்தருடைய ஒருத்தருடைய கர்மா இன்னொருத்தருக்கு போகாது, யார் எந்த கர்மாவை பண்ணானோ அவனுக்குதான் அந்த பலன், அந்த கர்மாவனுடைய பலன். ஏன்னா இந்த சந்தான ஐக்கிய வியவஸ்தா நாங்க பண்றோம், அதுதான் இந்த மாதிரி நமக்கு ஒரு கிரமத்தை கொடுக்கறது. அதனால எந்த தோஷமும் இல்லை, அதனால எங்க சித்தாந்தம் க்ஷணிக வாதமே சரியா இருக்கு. நிஜ பல நியதி அவாவாளுடைய கர்ம பலன் அது நியத்தமா இருக்குது, அது அந்த மாதிரிதான் இந்த கடத்திலிருந்து இந்த கடம் தான் உற்பத்தி ஆகும், இந்த ஆத்மாவிலிருந்து இந்த ஆத்மா தான் உற்பத்தி ஆகும், இதனுடைய சந்தானம் ஆத்ம சந்ததி ஒத்துக்கிறோம், கட சந்ததி ஒத்துக்கிறோம், கால சந்ததி ஒத்துக்கிறோம், வாசனா சந்ததி ஒத்துக்கிறோம், இந்த சந்தானங்கள் தான் இந்த மாதிரி பண்றது, அதனால தோஷம் இல்லை அப்படின்னு சொல்ல. அதற்கும் பதில் அது கூட உனக்கு சரியா வராது, அந்த வியவஸ்தையும் வராது,
ஏன்னா அதுவும் நீ கஷணிக்கமா தானே ஒத்துட்டு இருக்க, எல்லாம் நீ கஷணிக்கமா தானே ஒத்துட்டு இருக்க. வாசனைக்கு ஸ்தைரியம் ஒத்துட்டு இருக்கியா சொல்லு. வாசனைக்கு ஸ்தைரியம் ஒத்துட்டேன்னா அது ஸ்திரமா இருக்குது, சம்ஸ்காரம் ஸ்திரமா இருக்குது, அந்த சந்ததின்றது சந்தானம் இருக்க தொடர்ச்சி அது ஸ்திரமா இருக்குன்னு சொன்னேன். அப்போ உன்னுடைய சித்தாந்தம் கஷணிக்கவாதம் பகமா போடும். நீ தான் சொல்ற எல்லாமே கஷணிக்கும் சொல்லச்ச, அந்த சந்ததிய நான் கஷணிக்கமா ஒத்துக்கல, அது நிலையா இருக்குது அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அது விரோதமா போயிடும் சித்தாந்தத்துல, உன் கஷணிக்கவாதத்துக்கு பங்கம் வந்துடும். நீ அதையும் கஷணிக்கன்னு சொன்னியானாக்கா அப்ப அந்த கஷணிக்கவாதத்துக்கு அத வாசனையும் கஷணிக்கன்னு சொல்லணும், சந்ததியும் கஷணிக்கன்னு சொல்லணும், அதுக்கு ஒரு வாசனையை கல்பிக்கணும், அதுக்கு ஒரு சந்ததியை கல்பிக்கணும். இப்படி கல்பிச்சுட்டே போனையானாக்க அதுக்கு முடிவு எங்க இருக்கு? அதனால அதுவும் சரியில்லை. இல்ல இல்ல, காற்பாசே ரத்ததாதி பருத்தி, அதனுடைய இதுல வந்து சோப்பா இருக்கு, அந்த விதையில வந்து நம்ம சோப்பு இத பூசி வச்சோம், அதெல்லாம் கூட எப்படி இருக்குன்னாக்க கிரம விபரிணமத்து சம்ஸ்கிருத திரவியத்தக. சோப்பா இருக்கக்கூடிய ஒரு சாயம் அந்த கலர் அதை வந்து விதையில பூசி வைக்கிறோம், அதனால சம்ஸ்காரம் உண்டாகி அதனுடைய பஞ்சு கூட சோப்பா வருது வந்தியோ, அந்த மாதிரி இது வட்டமே அப்படின்னு சொன்னாக்கா இதுவும் வராது. ஏன் வராதுன்னாக்கா நீ வந்து அந்த விதைய நிச்சயமா ஒத்துட்டு இருக்கியா, ஸ்திரமா ஒத்துட்டு இருக்கியா? நீ ஸ்திரமா ஒத்துக்கிறது இல்லை, அதுவும் ஸ்திரமா ஒத்துக்கவே இல்லை. நம்ம வாசுதேவ ஆச்சாரியர் அழகா ஒரு உதாரணம் சொல்றேன். பார்த்தேன், பான பிரயோகம் பண்றான், அம்ப வந்து பிரயோகம் பண்றான். இப்போ வில்லிலிருந்து அம்பு புறப்படுறது, அம்பு புறப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து அவ்வளவு தூரம் போறது. இப்போ நான் அம்பு பிரயோகம் பண்ண சமயத்துல முதல் க்ஷணம் ரெண்டாவது க்ஷணம் மூணாவது க்ஷணம் வந்துட்டே வாங்கும். அப்போ ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அம்பும் நஷ்டமாறுது, அம்பனுடைய வேகமும் நஷ்டமாறுது. ஆனா அது எப்படி இங்கேருந்து நான் பிரயோகம் பண்ண பானமானது அவ்வளவு தூரம் போச்சு அப்படின்னா அதுக்கு இந்த தொடர்பு இருக்குது. அது அந்த அம்பும் சந்ததியை உடையது, அதனுடைய வேகமும் சந்ததியை உடையது, அந்த மாதிரி நாங்க சொல்றோம்னு நீ சொல்லணும். அது தவறானது அது. ஏன்னா வந்து அதே வருஷம் எந்த வழியில போறதோ அந்த வழியில தான் அது போறது. அது அம்ப பிரயோகம் பண்ணா இப்ப இந்த வழியில நான் பிரயோகம் பண்றேன், இந்த இடத்துல இருந்து நான் எங்காத்துல இருந்து பண்ணாக்க எதிராத்து மாடியில போய் விழுறது. இப்ப நான் எந்த வழியில அமிச்சனோ அந்த வழியில தான் அது போறது, இன்னொரு வழியில அது போகலையே, அந்த மாதிரி வந்துட்டு போட்டுமே அது. அதனால ஒரே இதை அடையிறது அது. அந்த மாதிரி வாசனைகள்லாம் இருக்கட்டுமே, அதனுடைய வேகம், அதனுடைய சம்ஸ்காரம், அதனுடைய வாசனை இதெல்லாம் அப்படி இருந்துட்டு போட்டமே அப்படின்னு சொன்னா அதற்கு பதில் அதுவும் தவறுதான். ஏன்னாக்க நீங்க அதையும் ஸ்திரமா ஒத்துக்கலையே, ஸ்திரமா ஒத்துண்டா தானே அந்த சந்ததின்றது ஸ்திரமா இருக்குதா இல்லையா? நீங்க ஸ்திரமா ஒத்துண்டாக்க உங்க க்ஷணம் க்ஷணிகவாதமே பங்கமா போயிடும். க்ஷணபங்கவாதமே இதுக்கெல்லாம் பேரு. மீமாம்சகர், நையாயிகள், வேதாந்திகள் எல்லாருமே அதை கண்டனம் பண்றார். ஆகையினால இது வந்து தவறான வாதம் அது. அந்த அம்பு விடுறவனும் சரி, அம்பும் சரி, அது போற வழியும் சரி, அது வேகமும் சரி, எல்லாம் ஸ்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அது சரியா அமையும். நீ இல்லைன்னு அப்படி ஒத்துக்கலன்னாக்க ஸ்திரம் இல்லைன்னு சொல்லிட்டாக்க அப்போ திருப்பி திருப்பி கல்பனா பேதங்கள் வந்துட்டே இருக்கும், கல்பிச்சுட்டே போகணும். அப்போ எல்லையற்ற கல்பனைகள் அனவஸ்தான் தோஷம் வந்துடும், முடிவே கிடையாதுன்னு வந்துடும். சைத்யவாதத்தை ஒத்துட்டியானாக்க க்ஷணபங்கவாதம் போயிடும், க்ஷணபங்கவாதமே போயிடும். க்ஷணம் இருக்கு, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு வசும் போயிட்டே இருக்கு அப்படின்றது நீயே விட்டுட்டு தான் ஆயிடும். அதனால க்ஷணிகவாதம் எந்த விதத்தினாலையும் சாதிக்கவே முடியாது. சாதிக்க முடியாத விஷயத்தை போய் எடுத்துட்டு எதுக்கு கஷ்டப்படுறேன், அது தேவையில்லை. ஏன்னா இந்த பௌத்தவாதிகளை அப்படி கண்டனம் பண்ணணுமா? காரணம் என்னன்னாக்க இவாளை கண்டனம் பண்ணிட்டா அத்வைதிகளையும் கண்டனம் பண்ண மாதிரி ஆயிடும்.
ஏன்னா அவ ரொம்ப மோசமா பிரவர்த்திக்கிறது. அவ அத்வைதிகளும் இதை வச்சுட்டு அதனால பௌத்தவாதத்தை கண்டனம் பண்றது சித்தாந்திகளுக்கு முக்கியம். எல்லாருமே பௌத்தவாதத்தையும் ஜைனவாதத்தையும் சார்வாகவாதத்தையும் கண்டனம் பண்றது. அதனால இந்த வாதமானது சர்வார்த்தனா நிஷித்தம். அதுக்கோசமே இவ்வளவு பிரயாசம், எப்படி எப்படி எல்லாம் கேள்வி வருதோ அந்த மாதிரி அந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சாதிக்கணும். அதுக்கோசம் இப்படி சாதிக்கிறாரு. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கணும். காலாந்தர்யசாம்யே க்ஷணிகவ புஷிதே தேசகாலாத்யுபாதௌ சர்வே பூர்வே பவேயு ததுபரி பவதாம் காரணானி க்ஷணானாம் சந்தானைக்ய வ்யவஸ்தா நிஜ பலநியதிஹி வாசனானாம் சனஸ்ய கார்பாசே ரக்ததாதி கிரம விபரிணம சம்ஸ்கிருத திரவியத ஸ்யாத் கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அசத்குரு பரம்பராயே நமஹ ஹரியன்.